இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இன்னைக்கு யூபியில் பிஜேபிக்கு விழுந்த வாக்குகள் முஸ்லீம்ஸ் எல்லாம் குண்டு வைக்கிறவன் அப்படின்றது மாதிரி கிட்டத்தட்ட உணர்த்துவது போல மோடி அவர்கள் கடைசியாக பேசினார்ல. அதுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு என்டார்ஸ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். சிம்பிளாக சொல்ல போனோன்னா, கண்ட்ரி வந்து ஹிந்து முஸ்லீம்னு ரிலீஜியஸ் லைன்ஸில் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்றத நான் பார்க்குறேன். அதாவது பிஜேபிக்கு மாற்றாக ஒரு புதிய கட்சிக்கு கூட நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம், ஆனால் காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிராக உறுதியாக நிற்கும் என்று நாங்கள் நம்ப தயாராக இல்லை அப்படின்றத மக்கள் இந்த தேர்தலின் மூலமாக அனைத்து கட்சிகளுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு. ராகுல் காந்தி வந்து அவர்தான் கட்சியில் பெரும்பாலான முடிவுகளை எடுக்கிறார், ஆனால் அவர் நேரடியாக தலைமை பதவியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ உங்கள் கட்சியோட தலைமை பதவியே வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லாத உங்களை நாங்கள் எதுக்கு நம்பணுட்டு மக்கள் நினைத்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு சாப்பாடு இல்லை, வேலை இல்லை, எனக்கு போதுமான சுகாதார வசதிகள் கிடையாது, கல்வி போதுமான உட்கட்டமைப்புலாம் கிடையாது. இது எல்லாத்தையும் விட என்னுடைய மதத்துக்கு ஆபத்து வரும்போது அந்த மதத்தை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் வாக்களிப்பேன்னு மக்கள் முடிவெடுத்திருக்கதான் நான் பார்க்குறேன். கேஜ்ரிவால் அவர் சாஃப்ட் ஹிந்துத்துவ பெடில் பண்ணுறாரு, இன்னொன்று அவர் கிட்டத்தட்ட பிஜேபி கூட சமரசம் பண்ணிட்டு நம்ம பழப்ப ஓட்டலான்ற முடிவுக்கு கேஜ்ரிவால் அவர்கள் வந்து விட்டதாக. இப்போ ஆம் ஆத்மியும் பி டீம்ன்றீங்களா? பி டீம் இப்போவும் பி டீம் தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்க என்னங்க, அவரு வந்து கோயில் கோயிலாக போகிறாரு, இவரும் கோயில் கோயிலாக போகிறாரு. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் தேவேந்திரன். 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு, நீங்கள் எதிர்பார்த்தது நடந்திருக்கா? இல்லை, நான் எதிர்பார்க்கல. நான் உள்ளபடியே உத்தரப்பிரதேசத்தில் இந்த அளவுக்கு பிஜேபி வெற்றி பெறும் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. உத்தராகண்டில் காங்கிரஸ் வந்துருவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். கோவா இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் போகுன்றதை எதிர்பார்த்தது தான். அண்டு கோவாவில் டிஎம்சி ஒரு சில இடங்களில் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்றதும், ஆம் ஆத்மி பார்ட்டி கோவாவில் சில இடங்களில் லீடிங்கில் இருக்காங்கன்றதும், ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பிளிட்டாக இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துது. நான் இந்த அளவுக்கு இது இப்படி வரும், ஒரு 4 மாநிலத்திலையும் பிஜேபி கிளீன் ஸ்வீப் பண்ணுவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த தேர்தலை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் மக்கள் அளிச்சிருக்கிற வாக்குகளை இப்போ ப்ரிலிமினரியாக பார்க்கும்போது, இதுவரை எதிர்கட்சிகள் நடத்தி வந்த அரசியலையே மறு ஆய்வு செய்ய வேண்டும்ன்ற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன். மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளான வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அண்டு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம், இது போன்ற எந்த விஷயங்களும் இந்த மக்கள் வந்து ஒரு மாநில தேர்தலில் வாக்களிக்கும் போது அவர்களை பாதிக்கவில்லை, இதை ஒரு விஷயமாக மக்கள் கருதலை அப்படின்றது தான் ஒரு மேஜர் ஃபேக்டராக நான் வந்து பார்க்குறேன். இஷ்யூ இவ்வளவு நாள் இஷ்யூஸை பேசிடுது, இனிமேல் பிஜேபியும் வந்து டெவலப்மெண்ட் பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி யூபியில் பிஜேபிக்கு விழுந்த வாக்குகள் முஸ்லீம்ஸ் எல்லாம் குண்டு வைக்கிறவன் அப்படின்றது மாதிரி கிட்டத்தட்ட உணர்த்துவது போல் மோடி அவர்கள் கடைசியாக பேசினார்ல, அந்த சைக்கிளில் வந்து சிம்பிளாக சமாஜ்வாடி பார்ட்டி வச்சுருக்குன்ட்டு, அதுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு என்டார்ஸ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நான் ஜனங்க அந்த மாதிரி இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோன்னா, கண்ட்ரி வந்து ஹிந்து முஸ்லீம்ட்டு ரிலீஜியஸ் லைன்ஸில் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பகுதி உத்தரப்பிரதேசமெல்லாம் சரி, மணிப்பூரில் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, அங்கெல்லாம் இந்து முஸ்லீம் ஓவராலாக இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லைனாலும் ஓவராலாக வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களின் அடிப்படையில் பிஜேபியால் மட்டும்தான் இந்த நாட்டில் ஆட்சி, பிஜேபி தான் ஆட்சி நடத்துவதற்கு ஒரு தகுதியான ஒரு கட்சி அப்படின்ற முடிவுக்கு வடகிழக்கு மாக பகுதி மக்களும் வந்திருக்கிறார்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். திஸ் இஸ் அன் ஓட் அண்ட் என்டார்ஸ்மெண்ட் ஃபார் மோடிஸ் லீடர்ஷிப், தட் இஸ் நோ டவுட். காங்கிரஸ் ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, காங்கிரஸை மக்கள் விரும்பலை, ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த தேர்தல்லையும் அது உணர்றதுவோ? இல்லை, நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வேறு எதுலேயும் எதுவும் இதில் பேசுறதுக்கு எதுவுமே இருக்க முடியாது. காங்கிரஸ் நீட்ஸ் டு டூ ஏர் சீரியஸ் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஒரு அரௌண்ட் 140 இயர் ஓல்டு பார்ட்டி வந்து இந்த மாதிரி ஒரு தேர்தலில் தோல்வி, ரெண்டு தோல்வி தேர்தலில் தோல்வின்றதை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு தொடர்ந்து வந்து எல்லா தேர்தல்களிலும் தொடர் தோல்வி வந்து ஒரு கட்சி சந்தித்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த கட்சி வந்து அரசியலை அணுக வேண்டியது, தலைமை இது மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த கட்சி வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய நிலைமைக்கு காங்கிரஸ் கட்சி இன்று தள்ளப்பட்டிருக்குது. அதாவது பிஜேபிக்கு மாற்றாக ஒரு புதிய கட்சிக்கு கூட நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம், ஆனால் காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிராக உறுதியாக நிற்கும் என்று நாங்கள் நம்ப தயாராக இல்லை அப்படின்றத மக்கள் இந்த தேர்தலின் மூலமாக அனைத்து கட்சிகளுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக உணர்கிறேன். அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம், அது இனிமேல் தான் போக போக ஆய்வுகள் நடந்தால் தான் இது தெரிய வரும்.
இன்னைக்கு இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவுகளை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸை நம்புறதுக்கு, அதாவது காங்கிரஸை நம்புறதுக்குன்னா காங்கிரஸோட தலைமையை தானே வந்து நம்ம அதுக்கு குற்றம் சுமத்த முடியும். காங்கிரஸோட தலைமையை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ராகுல் காந்தி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 2 வருஷமாக காங்கிரஸுக்கு வந்து ஃபுல் டைம் பிரசிடென்ட்டே இல்லைங்க. உடல்நிலை சரியில்லை. அவர்கள் பழைய சோனியா காந்தியாக இருந்தாங்கன்னா இன்னும் இப்போ ஆக்டிவாக இந்தியா முழுக்க டூல் போய் கூட அவர்கள் கட்சியை மீண்டும் வலுவாக கட்டுவார்கள். ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட கதி அவ்வளோதான்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் பிஜேபி வந்துருச்சு, இனிமேல் பிஜேபியை ஜெயிக்கவே முடியாதுன்ற ஒரு சூழலில் வந்து சோனியா காந்தி கட்சியை தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் அமர்த்தினார்கள்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது, மறுக்கவும் முடியாது. பட் அவங்க வந்து 2 உடம்பு சரியில்லை இன்றைக்கி, அவங்களுக்கு இன்ட்ரிம் பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. ராகுல் காந்தி வந்து அவர் தான் கட்சியில் பெரும்பாலான முடிவுகளை எடுக்கிறார், ஆனால் அவர் நேரடியாக தலைமை பதவியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ உங்கள் கட்சியோட தலைமை பதவியே வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லாத உங்களை நாங்கள் எதுக்கு நம்பணும்ட்டு மக்கள் நினைத்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கும், இது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ்ன்னு நான் பார்க்குறேன். பிரியங்கா காந்தி தான் இந்திரா காந்தியோட சாயலில் இருக்காங்க, அவங்க காங்கிரஸோட ஒரு மீட்பராக இருப்பாங்க, காங்கிரஸோட ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்கலாம் சொல்லப்பட்டுருந்துச்சு. பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசம் முழுக்க பிரச்சாரம் செஞ்சுருந்தாங்க, உத்தரப்பிரதேசத்தோட பொறுப்பாளராகவும் இருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சாரங்களில் நிறைய பாஜக தொண்டர்களே வந்து துண்டறிக்கைகளை வாங்குறதும் கை கொடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறதுமெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஒரு தோற்றம், ஒரு நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் ஏற்கனவே வாங்கிய இடங்களையும் விட சரிஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்கிறாங்க, என்ன காரணமாக இருக்கும்? பிரியங்கா காந்தியும் இல்லை, இது வந்து ஒரு என்ன மாதிரி அரசியலை ஆய்வு செய்பவர்கள் கூட இதுக்கு பதிலளிக்க சரியான நபர்கள் என்று நான் நினைக்கவில்லை. இதை வந்து சோஷியாலஜிஸ்ட்டு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்லாம் ஆன்சர் பண்ணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் முன்னெடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து மகளிருக்கு அதிகாரம்ன்ற விஷயத்தை அவர்கள் முன்னெடுத்து போனாங்க. அந்த மகளிரே அவங்களுக்கு ஆதரவு அளிக்கலைன்னா இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குல்ல. அப்போ பெண்கள் தங்களுக்கு அதிகாரம் வருவதை விரும்பவில்லையா? பெண்கள் தங்களை ஆண்கள் ஆதிக்கம் செய்வதையும் ஆண்கள் தங்களுக்காக ஆண்கள் ஆட்சி செய்வதையும் பெண்கள் விரும்புகிறார்கள்ன்றதெல்லாம் யோசிக்கணும்ல. கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ன்ற நீங்கள் காங்கிரஸ் வந்து ஒரு 80 சீட்டு ஜெயிக்கும், 150 சீட்டு ஜெயிக்கலாம் நானும் எதிர்பார்க்கல. ஓட்டு பர்சன்டேஜாவது மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும்னு பார்க்குறேன், இன்க்ரீஸ் ஆகலை. சமாஜ்வாதி பார்ட்டியோட வாக்கு சதவீதம் ஹியூஜாக போயிருக்கு, பட்டு காங்கிரஸோட வாக்கு சதவீதம் வந்து பெரிய அளவுக்கு போன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது சரியது, காரணம் பெண்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். மகளிருக்கு அதிகாரம் கொடுக்குறோம், மகளிருக்கு உதவி கொடுக்குறோம், நிறைய பணம் கொடுக்குற அந்த அறிவிப்புகள் வந்துருந்துச்சு, இதெல்லாம் ஏன் உத்தரப்பிரதேச மக்களை ஈர்க்கலை? அதெல்லாம் நம்ம தான் இன்னும் ஆராயணும்னு சொல்கிறேன் நான். இப்போ ஃபீமேலு ஒரு பெண்கள் ஒரு பெண் சமூகம் ஒரு சரிபாதி இருக்கிறாங்க ஒரு மாநிலத்தில், அந்த பெண் சமுதாயத்துக்கிட்ட நான் அவங்களுக்கு அதிகாரம் தரேன்ட்டு ஒரு கட்சி சொல்லுது. அதுவும் நேற்று ஆரம்பித்த கட்சி கிடையாது, ஒரு பழைய கட்சி. அதெல்லாம் சொல்லும்போது அந்த பெண்கள் அதை நம்ப தயாராக இல்லைன்றதுன்னு நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். மகளிருக்கு அதிகாரம் இல்லைன்றது நீ என்ன நீ எது சொன்னாலும் நான் உங்களை நம்பர் தயாராக இல்லைன்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டு தான் பார்க்கணும். நீங்கள் 403 சீட்டுக்கு ஒரு அசம்பிளியில் காங்கிரஸ் சிங்கிள் டிஜிட்டில் வாங்குறதுன்றது ரியலி பேத்தட்டிக், ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். நீங்கள் இன்னொன்று, அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஆனால் எந்த நாட்டுக்குமே இது நல்லதில்லை. இப்படி ஒன் சைடடாக இருக்கிறது எந்த ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட நீங்கள் இன்றைக்கி ரிசல்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவன் மனசில் என்ன ஓடனு யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த பாயங்களை போட்டு இந்த மாதிரி போட்டு அடிக்கிறது கரெக்டுன்றது தானே நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். 5 ஆண்டு கால யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் சிறுபான்மையினர் என்ன பாடுக்கு என்ன துன்பத்துங்களுக்கு ஆளானார்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம், நிறைய முறை விவாதிச்சிருக்கோம். மீண்டும் இந்த மக்கள் இப்படி பண்ணுறாங்கன்னா யோகி ஆதித்யநாத் செய்கிறது சரின்னு தானே புரிஞ்சுக்க முடியும். இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். நாளை இது வன்முறையாக மாறலாம், இல்லை ஒரு சமுதாயத்தை ஒரு சம ஒரு 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 மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு இந்த நாட்டில் உரிமைகள் நாளை மறுக்கப்படலாம், அந்த சமூகமும் அதை அமைதியாகவும் ஏற்றுக்கொள்ளலாம். எங்கே போய் முடியும் நமக்கு எப்படி தெரியும்? ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும், அவர்கள் தான் ஆட்சி நடத்த வேண்டும், அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும்ன்றதுக்கான கிடைத்த ஒரு சான்றிதழ் தானே இது. அப்புறம் வேறு எப்படி பார்க்க முடியும்? அப்படித்தான் நான் பார்க்குறேன். சமாஜ்வாதியோட செயல்பாடு, அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு, அல்லது பயங்கர ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு கூட கணிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்களும் மார்ஜின் ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 20%-30%க்கு மேலே தாண்டி இருக்காங்க, 10% ஓட்டை ஈர்த்துருக்காங்க. ஆனால் அது எந்த 10% பார்த்தா பாஜகவோட வாக்குகள் இல்லை, பாஜகவோட 40% அதிகமான வாக்குகள் அப்படியே இருக்குது. பகுஜன் சமாஜ் வாங்கியிருந்த 20% வாக்குகளில் 10% எடுத்துருக்குறாங்க, அதுவும் எந்த ஒரு சேஞ்சும் பெருசாக கொடுத்த மாதிரி இல்லையே. எதிர்க்க பாஜகவினுடைய எண்ணிக்கைங்கிறது அப்சல்யூட் மெஜாரிட்டியில் தான் இருக்குது, எந்த தாக்கத்தையும் அதுவும் ஏற்படுத்தலை. இப்போது இந்த தேர்தல் வந்து ஒரு விஷயத்தை யூபியில் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் வந்து கூறினர்.
அதாவது யூபி பொறுத்த வரைக்கும் மத அரசியலாக ஜாதி அரசியலான்றதை வந்து இந்த எலெக்ஷன் முடிவு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் சமாஜ்வாடி கட்சி பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளைச் சேர்ந்த சிறு சிறு கட்சிகள் பலவற்றை சேர்த்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணியாக அந்த கூட்டணியை உருவாக்கிய போது பிஜேபியை ஒரு அச்சம் தெரிவித்தது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு கடந்த காலங்களில். என்னென்னா அவங்களே வந்து ஓபிசி ஃபேக்டர் வந்து எதிரணியினருக்கு சாதகமாக போதுன்ற அச்சமும் குழப்பமும் பிஜேபிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த ஓபிசி ரிவோல்ட்டை லீடு பண்ண அந்த சுவாமி பிரசாத் மௌரியாவே வந்து தோற்றுருக்கார் அப்படின்றத பார்க்கும்போது காஸ்ட்டை விட ரிலீஜியன் ஒரு பெரிய ஃபேக்டர் ஆகிடுச்சு அப்படின்றது தான் நான் இதிலேருந்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ உத்தரப்பிரதேச தேர்தல்ன்றது சாதியை விட மதம் மதம் பெருசாக இருக்குது. நீங்கள் இந்த மணிப்பூரை கேட்டீங்க, நீங்கள் வடகிழக்கு மாகாணம் அங்கேயும் இந்த மதத்தை காரணமாக சொல்லலாம்ல, இத்தனைக்கும் அங்கே கிறிஸ்டியன்ஸ்லாம் பெரும்பான்மை இருக்காங்க. அதை மீறி அந்த அப்போது அங்கே வந்து கிறிஸ்டியன்களோட வாக்குகள் பிரிந்து இந்துக்கள் வாக்கு கன்சாலிடேட் ஆயிருந்துச்சுன்னா பிஜேபி ஜெயிக்கிறது எளிது இல்லையா? ஸோ அக்ராஸ் தி கண்ட்ரி இது வந்து ஒரு ஒரு மதத்தின் அடிப்படையில் நடந்த ஒரு தேர்தல். அதில் வந்து பெரும்பான்மை இந்துத்துவாவுக்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளார்கள் என்று தான் நான் பார்க்குறேன். ஆனால் தேர்தல்னு வந்தாவே இந்த சாதி ரீதியிலான போலரைசேஷன் அது வந்து பெரும்பான்மையாக கை கொடுத்துருக்கிறதுனா கடந்த காலங்களில் பேசப்பட்டுச்சு. இந்த தேர்தலில் அதே இந்த தேர்தலில் கை கொடுக்கலன்றது தான் நம்ம ரிசல்ட்டை வச்சு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த ஓபிசி ஓட்ஸ் வந்து ஓபிசியே வந்து என் பிளாக்காக வந்து பிஜேபிக்கு எதிராக திரும்பலைன்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓபிசி வாக்குகளை முலாயம் சிங் யாதவாலையும் கன்சாலிடேட் பண்ண முடியல, தலித் வாக்குகளை மாயாவதியால் கன்சாலிடேட் பண்ண முடியல, காங்கிரஸால் ஓபிசி தலித் வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண முடியல, மைனாரிட்டி வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண முடியல. ஸோ பேக்வர்ட் ஓபிசிஸ் தலித்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு கம்பைன்டு ஃப்ரண்ட்டு தான் இதை எதிர்க்க முடியும் அப்படின்ட்டு தான் நான் டென்டேட்டிவாக அதுலேருந்து வரக்கூடிய முடிவுகள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதா புரிஞ்சுக்க வேண்டியதை நான் பார்க்குறேன். ஆனால் எல்லோரும் ஒன்றுபடுறதும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, ப்ராக்டிக்கல். பட் தெர் இஸ் நோ ஆப்ஷன்றதே இந்த எலெக்ஷன் உணர்ந்துருக்கு. சாத்தியம் இல்லைன்றதே நான் ஒத்துக்கிறேன். சாத்தியம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாதம் முன்னேற்றம் நடந்திருக்கும், சாத்தியம் இல்லைன்றதையும் நான் ஒத்துக்கிறேன். பட் வேறு ஆப்ஷன் கிடையாதுன்றது தானே இது உணர்ந்துருக்கு. அணியும் தனித்தனியாக தங்களது வாக்குகளை பிரித்து கொட்டே சென்றார்கள் என்றால் இது இப்படி தான் போய் முடியும் அப்படின்றது தான் வந்து காமிச்சிருக்கு. இதை தாண்டி பாஜக மேலே பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் மேலேயே பல்வேறு விமர்சனங்கள் வந்து வெளியிலேருந்து சொல்லப்பட்டுருந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டோ அல்லது வேறு ஏதோ மாநிலங்கள்லேருந்தோ எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் யோகியினுடைய முகம் அல்லது யோகியினுடைய ஆட்சிங்கிறது உத்தரப்பிரதேச மக்களை ஈர்த்திருக்குல்ல, அவங்க அதில் வெறுப்படையிலைங்கிறது தானே இது உணர்த்துது. அப்படி தான் எடுத்துக்க முடியும், வெறுப்பிட எடுத்துக்க முடியும். அவர்கள் வந்து நம்புகிறாங்க. நான் அது அப்படி பார்க்காம எனக்கு சாப்பாடு இல்லை, வேலை இல்லை, எனக்கு போதுமான சுகாதார வசதிகள் கிடையாது, கல்வி போதுமான உட்கட்டமைப்புலாம் கிடையாது, இது எல்லாத்தையும் விட என்னுடைய மதத்துக்கு ஆபத்து வரும்போது அந்த மதத்தை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் வாக்களிப்பேன்னு மக்கள் முடிவெடுத்திருக்கதான் நான் பார்க்குறேன். எங்களுக்கு அடிப்படை வசதிகளை விட எங்களுக்கு மதம் முக்கியம்ன்ட்டு மக்கள் நினைக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் உத்தரப்பிரதேச தேர்தல் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் 5 வருஷமாக யூபி கவர்மெண்ட்டு சாதனைன்னு சொல்லிக்கிற மாதிரி எனக்கு பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வயலன்ஸ், அமைதியின்மை, லவ் ஜிஹாது, பீஃபு சாப்பிட்றான், இதை சாப்பிட்றான்னு போட்டு தொடர்ந்து அமைதியின்மை. இந்த சிஏஏ போராட்டத்துக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தில் தான் மிக கடுமையான ஒடுக்குமுறைகள் அவிழ்த்து விடப்பட்டன. யூபியில் தான் ஜேர்னலிஸ்ட்டு தொடர்ந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதெல்லாம் வந்து மக்கள் அங்கீகரிக்கிறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து யோகி எதுக்கு செய்கிறார்னா இந்து மதத்துக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக யோகி செய்கிறார். அப்போ அவர் சரியாக செய்கிறாருன்னு தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, கடந்த தேர்தல்களை விட அப்போ வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே சிதறி சிதறி சின்ன சின்ன அளவில் தான் எம்எல்ஏக்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 3D ஒரு எதிர்க்கட்சி இருக்குது, ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக சமாஜ்வாதி உருவாயிருக்கு. இப்போ இது அங்கே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாமா? அது சொல்ல முடியாது. 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் இல்லை. என்ன நீங்கள் அசம்பிளியில் பிரச்சனை பண்ணலாம், அசம்பிளியில் ப்ரொசீடிங்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இந்த எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் நீங்கள் அதை கூடுதலாக செயல்படலாமே ஒழிய வேறு நீங்கள் 180 சீட்டு 180 சீட்டு வச்சுருந்தா கூட உங்களால் என்ன பண்ண முடியும்? அது பிஜேபிலேருந்து எம்எல்ஏஸை உடச்சி தூக்கிட்டு வரதுலாம் அவ்வளோ எளிதில்லை. இன்றைக்கி பிஜேபி இவ்வளவு ஒரு தொடர் வெற்றிகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபியிலேருந்து யாரும் வந்து பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு வெளியில் வரணும்னு எதற்கு எதிர்பார்க்க போகிறாங்க? ஸோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் குறையும். 250 எம்எல்ஏக்கள் பாஜக இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் கிடச்சிட்ருக்கு. ஸோ 300 மேலே ஜெயித்த கடந்த தேர்தலை விட இப்போ ஒரு 50 எம்எல்ஏக்கள் அளவுக்கு குறையிறாங்க அப்படின்றது பாஜக எச்சரிக்கையாக அணுகுமா? எச்சரிக்கையாக அணுகணும் கண்ணி, நிச்சயமாக எச்சரிக்கையாக அணுகணும். ஏன்னா வந்து ஏன் அந்த இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிஜேபி 2014 வாங்கின நம்பர்ஸை விட 2019 கூடுதலாக அவர்களால் பெற முடிந்தது.
இங்கே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்ன்றதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. பட் நம்பர்ஸ் 60 சீட்டு கிட்டத்தட்ட 58-59 சீட்டு குறையுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அவங்க இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது நாங்கள் வெற்றி பெற்றுட்டோன்றதெல்லாம் சொன்னாலும் இது ஏன் இங்கே குறையுது? ஏன்னா இப்போ அந்த 60 சீட்டு குறையுதுன்னா இது மக்களவைத் தேர்தல் சமயத்தில் இது இன்னும் கூடுதலாச்சுன்னு அதிகமாகச்சுன்னா பிஜேபி அந்த 80 சீட்டுகளை கைப்பற்ற முடியாமல் போச்சுன்னா சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ அதை அவங்க எப்படி அணுகிறாங்கன்றதெல்லாம் பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கட்சி பகுஜன் சமாஜ், இந்தியா முழுக்கவே பல்வேறு பகுதிகளிலையும் கன்சிடரபுளான ஓட்டை வாங்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி, உத்தரப்பிரதேசத்தில் ஆண்ட கட்சி. ஆனால் அவங்க வந்து வீழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் எம்எல்ஏக்கள் இல்லை, எம்பிக்கள் இல்லை, ரொம்ப குறைவாக வந்திருந்தாங்க அப்படின்னாலும் பர்சன்டேஜ் வந்து 20 மேலே எப்பயுமே வச்சுட்டு இருந்தாங்க. இந்த முறை 10 தான் வந்திருக்கு. இந்த அளவுக்கு சரிஞ்சதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு சரிஞ்சதுக்கு காரணம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு செல்வி மாயாவதி அவர்கள் மட்டுமே, வேறு யாரையும் பிளேம் பண்ண முடியாது. இன்னொன்று, மற்ற கட்சி ஒரு பல கட்சிகளைப் போல் பகுஜன் சமாஜ் கட்சியும் வந்து ஒரு 1% சென்ட்ரிக் பார்ட்டி. அவர்கள் தான் அந்த கட்சி, அப்படி தான் அது இருந்துகிட்டு இருக்கு. அவர்கள் ஆட்சி இது அரசியலே செய்யாமல் கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் முடங்கி போயிருந்துட்டு தேர்தல் வர அன்னைக்கு மட்டும் ஒரு அறிக்கை விடுறது, ட்வீட்டு போடுறதுன்றதுன்னா மக்கள் வாக்களிப்பாங்கலாம் அவங்க எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள் சுத்தமாக எந்த அரசியலை செய்யலை. முக்கியமான நிகழ்வுகளான நடந்த சமயத்திலெல்லாம் வந்து அவர்கள் அரசியல் எதுவுமே செய்யவில்லை என்ற சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் இந்த கட்சி அரசியலுக்கு வந்து நாங்கள் தான் தலித்துகளுக்கு பாதுகாப்பு போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு உங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்கன்னா மக்கள் அதை நம்ப தயாராக இல்லைன்றது தான் நம்ம வந்து அதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, பாஜக திரு பகுஜன் சமாஜ் கட்சி வச்சிருந்த அந்த தலித்து வாக்குகளை அடுத்து எந்த கட்சியை நோக்கி அந்த வாக்குகள் செல்கின்றன? இன்னொன்று, இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தா அந்த தலித்ஸ், குறிப்பாக வந்து மாயாவதி சார்ந்த ஜாதவ் ஜாதியை சேர்ந்த தலித்ஸ், இதர தலித்ஸ் வந்து எந்த திசையில் வாக்களிக்கிறார்கள் என்பதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அது எப்படி போயிருக்குன்றத கம்ப்ளீட் ரிசல்ட் வந்தால் தான் தெரியணும். இந்த 10% வந்து சமாஜ்வாதி தான் கெயின் பண்ணியிருக்கு. அப்போ சமாஜ்வாதிக்கு போயிருக்குன்னு இட்ஸ் அ பாசிபிலிட்டி. தலித்துகள் சமாஜ்வாதி கட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்றால் அப்போ 2024 தலித்துகளின் வாக்குகளை இன்னும் கூடுதலாக பெறுவதற்கு அகிலேஷ் யாதவ் உழைத்தார் என்றால் அவரால் ஒரு பெரிய தாக்கத்தை அங்கே ஏற்படுத்த முடியும் அப்படின்ட்டு தான் பார்க்குறேன் நான். என்ன நடந்தாலும் கடந்த தேர்தலை விட பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் குறையவே இல்லை. அது ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்குது அப்படின்றது எதை உணர்த்தும்? அந்த பாஜக வாக்காளர்களை பாஜகவின் குறைகளையோ பாஜகவின் பலவீனங்களையோ சுட்டிக்காட்டி விளக்கி அவர்களை பிஜேபியிடமிருந்து விலக்கி எடுக்கும் பணியை எந்த எல்லா எதிர்கட்சிகளும் செய்ய தவறிவிட்டனர். அவங்க வந்து அந்த பாஜக ஆட்சியில் இதுவரை நடந்துள்ள எந்த குறைகளையும் அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இல்லை அப்படியே பொருட்டாக எடுத்துக்கொண்டார்கள் என்றால் கூட பாஜகவுக்கு எந்த கட்சி மாற்றி இல்லை என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். பாஜகவுக்கு மாற்ற யாரும் யாரும் இல்லை. மக்கள் வேறு யாரையும் நம்ப தயாராக இல்லை. காங்கிரஸ் தானே அந்த இடத்த மாற்றுனா நான் தான் இருக்கேன் அப்படின்னு தானே காட்டணும். அவங்க காட்டாமல் போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அது அவங்க அந்த காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தேர்தல் முடிந்த உடனே முடிவுகளெல்லாம் வைத்து அவர்கள் சுயபரிசீலனை செய்து இது ஏன் வந்து இவ்வளவு தொடர் சரிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை அவர்கள் தான் ஆய்வு செய்து கண்டறிய வேண்டியது. கம்ப்ளீட்டாக அந்த ஓட்டு பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்துச்சுன்னா எங்கே செட்பேக் நடந்திருக்கு, எந்த ஏரியாவில் செட்பேக் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ பார்க்கும்போது காங்கிரஸ் கம்ப்ளீட்லி ஷுட் ரீதிங்க் தேர் ஸ்ட்ராட்டஜி, ரீஆர்கனைஸ் அண்ட் இட்ஸ் எ லாங் ஃபைட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 100 இந்தியான்ற ஒரு நாட்டை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பை எடுத்து வந்த முயற்சியில் அவர்கள் இன்று வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவுகளை இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் முக்கியஸ்தர்கள்லாம் இதை எப்படி பார்ப்பாங்க, எப்படி அணுகணும்? இனி கடுமையான குழப்பம் இப்போது ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்திக்கு எதிராகவே குரல்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் எழும். ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் தலைமை மாற்றணும், காங்கிரஸ் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்ற இந்த பேச்சுக்கள் வந்து அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதை வந்து காங்கிரஸ் லீடர்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ணி இதை ஓவர் கம் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய சேலஞ்சு. அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் எப்படி பண்ண போகிறோம். ஆனால் குரல்கள் கண்டிப்பாக நிச்சயமாக எழும். ஆம் ஆத்மியோட செயல்பாடு இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன ஒரு தலைநகர பிரதேசத்தில் ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றத தாண்டி இன்றைக்கி ஒரு மாநிலத்தையே கைப்பற்றியிருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தை ஆம் ஆத்மி பிடிச்சிருக்கு. ஆம் ஆத்மி என்ன மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறது? அதை ஆம் ஆத்மி அடைந்த வளர்ச்சியாக பார்க்காமல் பிஜேபி காங்கிரஸை தவிர்த்து எந்த கட்சி வளர்ந்தாலும் எங்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை என்று நினைப்பதாகவே நான் பார்க்கிறேன். ஏன்னா ஆம் ஆத்மி ஃபஸ்ட்டு டென்யூர் டெல்லி கவர்மெண்ட் வந்தப்போ பிஜேபி கூட தகராறு பண்ணிகிட்டே இருந்தாங்க கவர்னர் கூட. நீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லை. டெல்லியில் அந்த சிஏ போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருந்தப்போ ஒரு கேஜ்ரிவால், இப்போ டெல்லி எலெக்ஷன் நடந்துருக்கு, கேஜ்ரிவால் ஒரு முறை கூட போய் அங்கே மாணவர்களை சந்திச்சோ இல்லை டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கலவரெலாம் நடந்து போய் கேஜ்ரிவால் தலையே காட்டலை.
அண்டு பிஜேபி வந்து ராமர் கோவிலில் கையில் எடுத்தாருன்னா இவர் அனுமார் சலீசாலாம் பாடி வீடியோ வெளியிட்டார் கேஜ்ரிவால். அவர் சாஃப்ட் ஹிந்துத்துவ பெடல் பண்ணுறாரு. இன்னொன்று அவர் கிட்டத்தட்ட பிஜேபி கூட சமரசம் பண்ணிக்கிட்டு நம்ம பழப்ப ஓட்டலான்ற முடிவுக்கு கேஜ்ரிவால் அவர்கள் வந்து விட்டதாகவே. ஆம் ஆத்மியும் பி டீம்ன்றீங்க? நான் பி டீம் இப்போவும் பி டீம் தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்க என்னங்க அவர் வந்து கோயில் கோயிலாக போகிறாரு, இவரும் கோயில் கோயிலாக போகிறாரு. ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு டெல்லியில், சிஏன்னு ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு, அது கலவரமாக போகுது, பல்கலைக்கழகங்கள் இவ்வளோ நடந்துகிட்ருக்கு, அங்கே போனால் எனக்கு சிக்கல் வந்துடும். அப்புறம் டெல்லி பாட்டில் ஒரு வருஷம் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்களே, என்றைக்கு போனார் கேஜ்ரிவால்? போகவே இல்லையா. அப்போது பிஜேபி தான் போகல, அங்கே போகாத கட்சி யார்? பிஜேபி போகல. இவரும் போகலன்னா கிட்டத்தட்ட பிஜேபி பிரின்சிபல்ஸ் தானே இவர் கடைப்பிடிக்கிறாரு. ஸோ இவர் இருந்தால் என்ன, அவர் இருந்தால் என்ன? ஸோ பஞ்சாபில் பாஜக நாம் ஏன் போய் காங்கிரஸை வீழ்த்தணும், நம்மளை அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க? அது அவங்களுக்கு வசதியாக இருக்கா இல்லையா? வசதியாக இருக்கா இல்லையா? உங்களுக்கு நாங்கள் இந்த கட்சியை வந்து ஒரு ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறோம், அந்த கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த கட்சி கேட்டுகிட்டு இருக்குது. ஏடிஎம்கே மாதிரின்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கட்சி ஆட்சியில் இருந்துச்சுன்னா அங்கே பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்ததுனால பிஜேபிக்கு என்ன குறைஞ்சி போச்சு? அப்படி தான் ஆம் ஆத்மியோட வெற்றின்னு நான் பார்க்குறேன். ஆம் ஆத்மி கோவாலையும் சில இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸோட அங்கே வந்து பின்னடைவுக்கு ஆம் ஆத்மியுமே கூட காரணமாக கோவாலா? நீங்கள் அவங்க ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, மொத்தம் 6% மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க. தொகுதிகளில் வந்து எத்தனை இடத்துல வாக்குகளை பிரிச்சிருக்காங்கிறத பார்க்கணும்ல, அது வந்து காங்கிரஸ் வாக்குகளை எந்த அளவுக்கு பாதித்திருக்குன்றதெல்லாம் பார்க்கணும்ல அங்கேயும். ஸோ அவர்கள் வந்து இப்போ மீண்டும் அங்கே பிஜேபி ஆட்சி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டது. ஸோ மீண்டும் அங்கேயும் வந்து பிஜேபி ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு ஆம் ஆத்மி கட்சி மறைமுகமாக உதவி இருக்குதுன்றதானே பார்க்க முடியும். இப்போ 2024 தேர்தலையே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும், நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவை எதிர்க்கணும்னா எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கும். அப்படின்னா அங்கே வந்து யார் தலைமை ஏற்கிறது, யார் கீழ் யார் இருக்கிறது, எப்படி அந்த ஜெல் ஆகும் அப்படின்னு பல கேள்விகள் வரும். எல்லாருமே தன்னுடைய பகுதிகளில் தான் பெரியாள் அப்படின்னு ஒரு மனப்போக்கில் இருக்கலாம். அப்போது இப்போ காங்கிரஸ் இந்த 5 மாநில தேர்தலில் வீழ்ந்திருக்கிறது, அவங்களுடைய பார்கெயினிங் பவரை இன்னுமே குறைச்சிடறதுக்கு வாய்ப்பு? அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம். மற்ற எல்லா கட்சிகளையும் விட 2024 காங்கிரஸுக்கு முக்கியமான தேர்தல். கடந்த 2 தேர்தல்களாக அவர்கள் 3.5 லட்சம் எண்ணெய் கூட தொட முடியாத நிலைமையில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்க 5 மாநில தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் திமுக வந்து உங்களுக்கு 5 சீட்டு தான் சொல்ல என்ன பண்ணுவீங்க? 2024 திமுக உங்களுக்கு கொடுக்குற சீட்டு வேஸ்ட்டு. நாங்கள் 35 சீட்டில் போட்டி போடுறோம், 5 சீட்டு உங்களுக்கு நீங்கள் போட்டி போடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? திமுக எது கொடுக்கணும் ஃபஸ்ட்டு? வேலை எல்லா மாநிலங்களையும் மக்கள் காங்கிரஸ் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அப்படி இருந்து உங்களுக்கு நாங்கள் எது கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா என்ன தவறுன்ற அப்படி தான் புரிஞ்சு. அது இன்னும் காங்கிரஸை பலவீனப்படுத்தணும்ல? வேறு வழி, நீங்கள் 5 ஸ்டேட்டில் தோத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 20 சீட்டில் போட்டிடுங்க, நாங்கள் 15 போட்டிட்டு மீதி கூட்டணி கட்சிகள் பிரிச்சுக்கிறோன்ட்டு திமுக சொல்லுன்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? அப்போ பாஜகவுக்கு மாற்ற மத்திய அளவில் எப்படி யாரை தான் கொண்டு வரும்? அது காங்கிரஸ் தலைமையை தான் முடிவு செய்ய வேண்டும். எந்த நிலைமையில் இருக்கிறோம், அடுத்து என்ன பண்ணணுன்றதை காங்கிரஸ் உட்காந்து ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடத்தி தான் முடிவு பண்ணணும். பாஜக தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடு பாஜக இந்த 5 மாநில தேர்தல் வெற்றி, அதில் 4 மாநிலங்களில் பாஜக நேரடியாக ஆட்சி பிடிச்சிருக்கு, பஞ்சாபில் காங்கிரஸ் தோத்துருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் செகண்ட் டேர்ம் பெருசாகவே ஜெயிச்சு வந்திருக்கிறோம், அப்சல்யூட் மெஜாரிட்டிலே வந்திருக்கோம் அப்படின்ற அந்த விஷயம் தமிழ்நாடு பாஜகவுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்குன்னு பார்க்கலாம். இல்லை அவர்கள் வந்து இந்த மீண்டும் வந்து அவர்கள் இங்கே அரசியல் செய்வதே வந்து இது மோடிக்கு கிடைத்த வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 5 மாநிலத்திலையும் கிடைத்த அவர்கள் கிடைத்த வாக்குகளை வந்து மோடிக்கு கிடைத்த வெற்றி என்று தான் அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடியோட 7-8 ஆண்டு கால ஆட்சியை வந்து மக்கள் அங்கீகாரம் செய்திருக்கிறார்கள்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க, அது சரிதானே? ஒரு கையில் அவங்க கிளைம் பண்ண தானே செய்வாங்க, அதில் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. நன்றி, உங்களுடைய நன்றி. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.